நீங்க ரெண்டு பேரும் நல்ல ஒதுங்க போ சொன்ன என்னது கல்யாணம் மட்டுமா இல்ல சாவு மட்டுமா அவன் என் தம்பி இவளுக்கு தாய் மாமே அவனுக்கு தான் இவ்வளவு கட்டதா இருந்தது வாய்க்கு பிளாஸ்டிக் போட்டுவேன் இந்த தாய் மாமா நாய் மாமன்ங்கறதெல்லாம் என்கிட்ட நடக்கவே நடக்காது இந்த பாருங்க பிளாக் பிரதர் காதல்ங்கிறது தெய்வீகமானது அதை எந்த கருப்பிட்டி தலையினாலும் பிரிக்கவே முடியாது நாங்க ரெண்டு பேரும் சண்டையில மீட் பண்ணோம் என் மனசு அவ இழுக்க அவ மனசு நாய் இழுக்க இறுதியில எக்ஸ்ட்ரீம் போய் எங்க ரெண்டு பேருக்கு லவ் டெவலப் ஆகி போச்சு அதனால இனிமே நான் இங்கதான் தங்க போறேன் நீ வந்து ஊரை விட்டு வெளியில ஓடி போயிரு நான் ஊர்ல இல்லாத போது என் முறப்புக்கு தாலி இட்டிட்டீங்க இல்ல என் வயிற்று சும்மா விடாது பர்னால வலிச்சு நக்கீர்றா தம்பி வந்தது வந்துட்ட பிள்ளைகளை ஆசீர்வாதம் பண்ணு ரெண்டு பேரும் கால விழுங்க எங்க கால காட்டு பாக்கலாம் இந்த கதையெல்லாம் ஏங்கிட்டு விடாத தலை எது கால எதுன்னு தெரியாது இந்த காண்டாமிரத்துக்கால நாங்க விடணுமா நோ என் சுயமரியாதை என்ன ஆகிறது அம்மா நீ யாவது தாய் மாமன் கால விழுமா ஏய் ஒரே அப்பா அப்பி விடுவா அவன் கால விழுந்தா அப்படியே நின்றுட்டு ஆசீர்வாதம் பண்ண சொல் நல்லா இருமா நல்லா இரு இந்தா என்னுடைய சர்வ மொய்ப்பணம் இதை வச்சுக்கிட்டு நீங்க நல்லா வாழுங்க ஏய் அதை குடுறே பாருங்க சார் இந்த நோட்டை ஒரு தடவை நல்லா பாருங்க சார் இந்த சந்தர்ப்பத்தை விட்டா உங்களுக்கு மறு சந்தர்ப்பம் வாய்ப்பது அரிது சார் எங்கேயோ ஒரு வாரமா கரையா முத்துக்கட்டு உட்கார்ந்து கைய உள்ள விட்டு நோண்டி எடுத்துட்டு வந்திருக்காங்க சார் இத வச்சுட்டு நாங்க ரெண்டு பேரும் நல்லா வாழணுமா இத வச்சிருந்தாலே வாழ முடியாது இத வச்சிட்டு நீயே வாழு கமான் ஏய் லாஸ்ட் மினிட்ல ஒரு வார்த்தை சொல்றேன் முறமாமே நுறமாமேன்னு எப்பாவது வீட்டு பக்கம் வந்த இந்த மூஞ்சிய சேஞ்ச் பண்ணி அனுப்பிடுவேன் கம் ஆன் எல்லாரும் வாங்க வாங்க கடா வெட்டுவாங்களா என்னடா அது ஓ முறப்பணியா கட்டிக்கிட்டு ஒனிவே வீட்டுக்குள்ள வரான்னு சொல்லிட்டு போறான் கல்யாணம் மட்டும் தானே நடந்துச்சு ஃபர்ஸ்ட் நைட் எப்படி நடக்கணும் பாத்துறேன் என்னடி உப்பு இல்ல உரப்பு இல்ல ஐயோ எனக்கு வச்சுதுங்க ஓ நீங்க அப்படி வர்றீங்களா உங்க கற்புத்தன்மையை காப்பாத்த உப்பு உரப்பு இல்லாம சாப்பாடு போட்டு என் விரகதாபத்தை அடக்க பாக்குறீங்களா அதுதான் நடக்காது பரம்பரை ரத்தத்துல உள்ள தெனாவெட்டு அக்கா அந்த ரத்தம் எடுக்க குடுத்தலக்கார தங்கச்சி என்ன குடுக்க மாட்டேன்னு சொன்னாலா வந்த ஒண்ணு தான் தெரிஞ்சது வழக்கம் கட்ட குந்தானின்னு யாருக்கா உன் மருமகளா என்னது காத்து பிடாதக்கா எச்சக்கா எச்சக்கா என்ன கடைசியா சொல்றேன் ஆதிவாசி கூட மறுக்கல்யாணம் பண்ண போறியா இல்லையா நீ மட்டும் சரியணி போற வார்த்தை சொல்லு மச்சானுக்கு இப்ப ஒரு பொண்ண அது எந்த கொம்ப ஓட்டு பொண்ணா இருக்கட்டும் தூக்கிட்டு தாலி கட்ட வைக்கிற இல்லடா முதல்ல இவளுக்கு ஒரு வழி பண்ணிட்டு அப்புறம் கல்யாணத்தை பத்தி பேசிக்கும் என்னடா வழி பண்ண போறேன் அக்கா செய்வா தா செய்வா ஏற்கனவே செஞ்சிருக்கியே எங்க அப்பா உலக்கைய அடிச்சு கொலை பண்ண வளர்ச்சே நீ பாவம் எங்க அப்பா என்ன பண்ணையுமே அனுபவிக்காம போயிட்டான் ஏன்டா அதுக்கு பேர வேலை பண்ற உன் முப்பாட்டனுக்கு பன்னெண்டு உன் தாத்தனுக்கு எட்டு உன் அப்பனுக்கு பதினஞ்சு இப்படி கொடிகட்டி பிறந்த குடும்பத்துல பிறந்த நீ ஏன்டா யோசிக்கிற காப்பாத்துறேன் ஆத்தா குடும்ப கௌரவத்தை காப்பாத்துறேன் சின்ன சின்ன ஆசை சிறகடிக்கு ஆசை ஒத்தமொத்த ஆசை அது என்ன சின்ன சின்ன ஆசை நான் எல்லாம் பெருசு பெருசா தான் ஆசைப்படுவேன் டே ஆடம் கொண்ணியா இது என்ன அநியாயமா இருக்கு முதல்ல இருவனா பூவெல்லாம் தொங்கு பலகாரம் பாலெல்லாம் வச்சிருப்பாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன் இது என்ன தவிட்டு மூட்டையா இருக்குது அப்படி எல்லாம் பேசாதீங்க எங்க பரம்பரையே தவிட்டு வியாபாரம் தானுங்க எங்க ஐயன் பேரு கூட தவுட்டு ராமசாமி தானுங்க எங்க அம்மா ஐயன் முதலாளர் கூட தவுட்டு முட்டையில தானுங்க நடந்தது அவங்க நடக்கிறான் மெத்த வாங்க காசு இல்லாத நாய் ஏ தவுட்டு ராமசாமி என் வாழ்க்கையவே நாசமாக்கிட்டியடா நல்ல வேலை உங்க ஒப்பன் தவுட்டு வியாபாரம் பண்ணா நான் தப்பிச்சேன் உலகாய் வியாபாரம் பண்ணியிருந்தான்னா முதலீடுல மூக்கு வாயெல்லாம் தண்ணி தான் அதெல்லாம் பேசாதீங்க சீக்கிரம் வாங்க செல்லக்கிளி அவ்வளவு அவசரமா போங்க வெக்கமா இருக்குதுங்க சரி இனி வெக்கப்பட்டு என்ன ஆகிறது தவிட்டு மூட்டையோ புண்ணாக்கு மூட்டையோ ஒரு ஜில் பாத்தா ஒரு கல் பாத்தா வா இப்ப தாண்டா நான் கட்டி பிடிக்கவே ஆரம்பிச்சிருக்கேன் அதுக்குள்ள அப்பான்றானே எவனோ எனக்கு முன்னாலே முதல்ல எவனோ நடந்துட்டானா அப்படி எல்லாம் இருக்காது வா ஐயோ எனக்கு பயமா இருக்கு இந்த வீட்டுல எந்த பக்கம் திரும்பினாலும் தூக்கு போட்டு வீடு மாதிரியா இருக்கு டேய் நான் உனக்கு அப்பனாடா என்னையும் அம்மாவை விட்டுட்டு உனக்கு எப்படி போ மனசு ஐயோ ஐயோ நான் மோசம் போயிட்டேன் அம்மா நான் நம்ப மாட்டேன் அம்மா நான் ஏமாந்துட்டேன் அதெல்லாம் ஒண்ணும் நடக்கல எல்லாம் எனக்கு தெரியும் பாங்கடி ஒண்ணு நடக்க முடியாது என்ன ஆத்தாள் மகளே என்ன பிட்பாக்கெட் வச்சு பேசுறீங்க யாருக்கு தெரியும் என்ன புத்திர என்ன
கை விட்டுறாதீங்க அக்கா, நீங்க இல்லனா நான் பிச்சை தான் எடுக்கணும். குழந்தை என்ன படிதாம பேசு பாத்தியா? ஏய் மாமியார், அவன் பிளாக்மெயில் பண்றான், நம்பாத. அட போட அம்பாக்கு, பச்சை மண்ணு பொய்யா பேசுவான். இன்னையில இருந்து இவன் தான் என் பேரன். இந்த வீட்டுல உண்மை என்ன ஏதுன்னு தெரியற வரைக்கும் கடைசி வரைக்கும் முதல் காட்சி நடக்க விட மாட்டேன். மாமியார் இது பாவம் மாமியார், பாவம் மாமியார், மாமியார் இது பாவம் மாமியார், நான் பாவம் மாமியார். ஏய் வா இந்த பக்கம். உங்க அண்ணன் ஒருத்த ஊர சுத்திட்டு இருந்தானே, அவங்க சைக்கிள திருடிட்டு ஜெயிலுக்கு போயிட்டாங்க. உங்க அப்பா பரதேசம் போயிட்டாருங்க. உங்க அம்மா பிச்சைக்காரனோட ஓடி போயிட்டாங்க. உங்க அக்கா ஒருத்தி இருந்தாள், அவங்க பக்கத்துட்டுக்காரனோட ஓடி போயிட்டாங்க. ஆஹா, நீ யாராச்சி லவ் பண்றியா? எங்க வாத்தியார் தான் லவ் பண்றனுங்க. வாத்தியார நல்ல குடும்பம், இந்தியாவில இப்படி ஒரு குடும்பத்தை நான் பார்த்ததே இல்ல. இனிமே இந்த பக்கம் வந்தா கார் ஓடிச்சு போடுவேன். சைக்கிள் கை வச்சு கையை வெட்டி போடுவேன். ராஸ்கல் அண்ணே, எங்களுக்கு ஒரு சைக்கிள் கொடுங்க. உங்க எல்லாருக்கும் ஒரு சைக்கிள் பத்தாதுப்பா, லாரி ஏதாவது வாடகை எடுத்துட்டு போங்க. எனக்கு இல்லண்ணா, இவனுக்குண்ணே. யாரு இந்த களவாணி பயல் நம்பி சைக்கிள் கொடுக்க சொல்லி? அண்ணே கொடுங்க, திரும்பி வந்துருவானே. திரும்ப நான் தானே வர்றதுக்கு, இவன் எப்பவுமே திரும்புறதே கிடையாது. இத்து போற இரும்பையா இடமோடுத்திங்கிற நாயி, இதை நம்பி 1500 சைக்கிள் நீ கொடுக்க சொல்ற? ஹலோ பிளீஸ், திருந்ததுக்கு வாய்ப்பு கொடுங்க. எப்படா திருந்துருது? எந்த வயசுல நாயே திருந்துருது? ஐயோ போலீஸே, போலீஸே, ஓடியாங்கடா, ஓடியாங்க. டேய் பம்பு பம்புடா, பாத்தியா கஞ்சி முட்டு நேரத்துல பம்ப் அடிச்சுட்டு போயிட்டான். பாரு போலீஸே, இது எங்கயோ முடிச்சு பாருந்து குப்பை ஏன்றவன். இவனை நம்பி நீ பேசிட்டு இருக்கிறிய? அண்ணே விடுங்கண்ணே, பம்பை நான் வாங்கி கொடுத்துறேன், விடுங்கண்ணே. அது சரி, இந்த நாய் கூட நீ ஏன் சுத்துற? ஐயோ, அது ஒரு முக்கியமான விஷயமாச்சே. எப்படி கை அடிக்கிறதா? அது இல்லண்ணே, ஃபர்ஸ்ட் நைட் வச்சிருக்காங்க, என்ன வாங்கிட்டு போறது தெரியல. ஆடா பாவி, எவ்வளவு பெரிய விஷயம்! இத போய் இந்த களவாணி போயிட்ட ஐடியா கேக்குறிய? இங்க பார், ஐடியா கொடுக்க நான் இருக்கிறேன். இதெல்லாம் நடு ரோட்ல பேசக்கூடாது, வா உக்கார். இந்த பஸ் நைட்னா பாலு பழம் ஸ்வீட்டு பூ இதெல்லாம் வாங்கிட்டு போறாங்க பாரு. இதெல்லாம் ஓல்டு டைப்யா. லேட்டஸ்டா நான் ஒரு மெத்தட் சொல்லி தரேன், சொல்லுங்க. அரை மூட்டை பொரி வாங்கிக்க, அரை மூட்டை அவிச்ச கடலையும் வாங்கிக்க, ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி இந்த ஃபர்ஸ்ட் ஐட் நடக்கும் போது ரூமே அதுக்குள்ள இறச்சு விட்டுரு. ஒரு மூலையில இருந்து அவளை பொறுக்க சொல்லு, ஒரு மூலையில இருந்து நீ பொறுக்க, அவ பொறுக்க, நீ பொறுக்க, அவ பொறுக்க, நீ பொறுக்க. ஐயோ அதுக்குள்ள விடிஞ்சு போயிருமே. விடியட்டும்ங்கற அங்கதான் ஐடியாவே இருக்கு. விடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு மூளை சேர்த்து அவளை உட்கார வச்சு ரெண்டு பேரும் பேசி ஒரு முடிவு எடுத்து செகண்ட் நைட் ஸ்டார்ட் பண்ணு. எல்லார் வாழ்க்கையில ஃபர்ஸ்ட் நைட், உன் வாழ்க்கையில செகண்ட் நைட் ஸ்டார்டட். என்னன்னு எப்படி சொல்றீங்க? என்ன எனக்கே இத்தனை வருஷமா ஃபர்ஸ்ட் நைட் நடக்கல, என்ன வந்து நோண்டி நோண்டி கேக்குறீங்க? என்ன உங்களுக்கு ஃபர்ஸ்ட் நைட் நடக்கல, என் வாழ்க்கைய கெடுக்குறீங்க? நான் வாழலன்னா ஊர்ல எவருமே வாழக்கூடாதா? ஆவுன்னா மரத்தில கட்டில போட்டு உட்காருறீங்க, எதுக்கோ பஞ்சாயத்து பண்றீங்க. இதுக்கு ஒரு பஞ்சாயத்து பண்ணி எனக்கு ஒரு ஃபர்ஸ்ட் நைட் எடுத்து ஏற்பாடு பண்ணுங்கடா. பெரிய மனுஷன் உங்கள்ட்ட இதை கேட்க வந்தேன் பாரு. டேய் பின்ன என்கிட்ட கேட்காம 3 வயசு பையன் கிட்ட கேப்பியா? என்னன்னாலும் சரி, இதை நானே பாத்துக்கிறேன். போமா, இன்னைக்கு உனக்கு மாத்து தாண்டி. என்னடா ராவுத்துரு பேரா, எங்க போயிட்டு வரேன்? ஒரு ஆடுதான் போட்டு சந்தைக்கு போயிட்டு இருக்காங்க. சந்தைக்கு எதுக்கு? தோல் விற்க போறேங்க. தோல் என்ன விலை? 50 ரூபாய்ங்க. ஆடு? அது 500 ரூபாய்ங்க. தோல் ஆடு. சரி இந்தா, இந்த 50 ரூபாய் வாங்கிட்டு தோலை கொடு. இந்தாங்கண்ணா. சரி போ. இங்க பாரு, ஊர்ல உனக்கும் மரியாதை இல்ல, எனக்கும் மரியாதை இல்ல, அதனால உன் நிலைமைய ஒசத்தி காட்டுறேன். வாழ்க்கைய பங்கு போட வந்த களவாணி, எந்திரிச்சு போடா, என் முகத்திலேயே முடிக்காத. ஒரு டீ போடுங்க. கடைக்கார நாய்க்கெல்லாம் கடையில் டீ கிடையாது. சந்தை போன சீக்கிரம் போடுங்க. உள்ளூர்காரன் எவனும் ஏமாறல, சந்தையில போய் வெளியூர்காரன் ஏமாத்த போறியா? ஆடு விக்க போறேன். உனக்கு எதிர நாய் ஆடு? சின்ன குட்டில இருந்து வளர்த்தனே, பண கஷ்டம். 500 ஆட்டை 300 ரூபாய்க்கு கொடுக்க போறேன். ஆட்டை தூக்கி காட்டு. தூக்க முடியலண்ணே. எத்தனை கிலோ தேரும்? 30 கிலோ தேரும். 30 கிலோவா? ஒரே அமுக்கு அமுக்கிட்டா அமுக்கிறீங்க மாமா? டேய், 250 ரூபா ஒரே ரேட்டு கொடுத்துறியா? 300 ரூபாய் குறைய மாட்டேன். டேய் சந்தைக்கு போனா இன்னும் கம்மியா கேட்பாங்க. 250 ரூபா ஒரே ரேட்டு. நேரம் ரொம்ப கடன் போடுறேன். டேய் நீ போய் அந்த குண்டாரி அரைவாளை எடுத்து வாங்க. எல்லாம் குட்டியா இருக்க, எனக்கு 2 கிலோ குடுக்கறது. பாயா, எனக்கு 4 காலை குடுத்துருங்க. கால் வலி. 2 காலையும் 1 வெட்டி சாப்பிட்டு கால் வலி போயிடு. இந்த கடலை இப்ப போகையா மாமா? என்னங்க என்னடி இது அரிவாளு? 30 கிலோ ஆட்டை வெட்டுற அரிவாளா இது? தள்ளி போ, தீட்டிக்கிறேன். பார், ஆட்டை வெட்டின உடனே ஒரு சொட்டு ரத்தத்தை கூட கீழே விடாம புடிச்சு பொரியல் பண்ணிடு. தலைய குழம்பு வச்சிரு,
கால பாய வச்சிரு, மிச்ச கறிய உப்பு கண்ட போட்டு ஓட்டு மேல காய வச்சிரு, 30 நாளைக்கு அப்புறம் எடுத்து சாப்பிடு, நல்லா உடம்பு தேத்திக்க, அதுக்கப்புறம் நம்ம ரெண்டு பேருக்கு முதலிரவு என்ன சொல்ற? வா துணி எடுத்து ஆட்ட புடி, எடு துணிய. முக்காவாசி ஆடு காவாசி நாயே, ஐயோ முச்சுற நாயங்க, ஐயா இவங்கள நான் பாத்துக்கிறேன், அங்க பஞ்சாயத்து கூடி போச்சு, நீங்க போங்க. அன்னைக்கு பணங்கள்லயும் தன்னங்களையும் குடிச்சிட்டு கையெழுத்து போட்டு கொடுத்தீங்கல்ல, அத நியாயத்தை கட் பண்ண மாட்டானுங்க. அட பஞ்சாயத்து இருக்குதல்ல, கோயில் நடத்தவனு தான், நாமளா திறக்க போக வேண்டியதான். அன்னைக்கு கைது போட்டு கொடுப்பது என்னைய செஞ்சிக்க, வாய் சூம் போட்டு பேச விடுத்தீங்கல்ல, இப்படியே இருந்தா என்ன ஆகுறது? இதுக்கு ஒரு முடிவு தெரிஞ்ச வேணும். ஊர் பிரச்சனை கவனிக்கிறதா, உன் பிரச்சனை கவனிக்கிறதா? கையடா, ஊருக்குள்ள ஒரு பொதுக்கூட்டம் பஞ்சாயத்து நடக்க விட மாட்டேங்கிறானுங்க. பாரதேசி நாயங்க, எங்க நிலத்தெல்லாம் குடுத்து போட்டு சோத்துக்க வழி இல்லாம இருக்கிறோம். சும்மா பெரிய தஞ்சாவூர்ல பண்ணையா ரேஞ்சு பேசுறாங்க. நீ கிடக்காரு, நீங்க தாங்க இதுக்கு ஏதாவது ஒரு வழி செய்யணும். யாரா இந்த காரியத்தை செஞ்சவன்? நீ ஓடு, ஐயோ நாத்தம் தாங்க முடியலடா, ஓடு, ஐயோ விஷவாயு தாக்குற மாதிரி இருக்குடா. எல்லாருக்கும் வணக்கம் அப்பா. அன்றாயர் கவுண்டர் கோயில் நிலத்தை விட மாட்டேங்கிறாருன்னு இந்த ஊர் ஜனங்க பெடிஷன் கொடுத்திருக்காங்க, அத நீங்க தான் விசாரிக்கணும். இங்க பாருங்க, இந்த டிரவுசர் கவுண்டரோட அப்பா ஊர்ல இருக்கிற ஏழைகளுக்கு எல்லாம் பணத்தை கொடுத்து கோவில் நிலத்தை எல்லாம் எழுதி வாங்கிட்டாரு. ஐயோ நிக்க முடியலடா சாமி, அத அவரா பார்த்து ஏழைகளுக்கு எல்லாம் கொடுக்கறாரா, இல்ல விசாரிச்சு நீங்க வாங்கி கொடுக்குறீங்களா, இல்ல நாங்களே ஒரு கை பாத்துக்கிட்டுமா? இந்த காரியத்தை சென்ற செத்த நாயத்தின் மாதிரி இறப்பா இருக்க முடியல ஐயா. ஏறப்பா உனக்குதான் சொல்றேன், அவனுங்க அடகு வச்ச நிலத்துக்கு பணத்தை பைசல் பண்ணிட்டு திரும்ப கேக்குறானுங்க, பேசாம கொடுத்த வேண்டியதானே. நம்ம குடும்பம் ஒன்னா இருக்கிறப்ப எங்க அண்ணன் சக்கர கவுண்டர் எழுதி வாங்கினதாக்கும், நான் தான் எனக்கு வேண்டாம்னு எழுதி கொடுத்துட்டேன், அது மாதிரி நீ எழுதி கொடுத்த வேண்டியதானே. வீணா ஏழைங்க பாடைங்க வயித்துல அடிக்காதப்பா. இந்த பாருங்க, உங்க எல்லாருக்கும் தெரியும் அன்னைக்கு சித்தப்பா எனக்கு ஒரு சேரி பொண்ண கல்யாணம் பண்ணி வச்சாரு, அதான் நான் ஒத்துக்கிட்டேன். இன்னைக்கு என்னதான்னா என் நிலத்தை எல்லாம் பிடிக்கிட்டு என்ன ஆண்டி ஆக்கணும்னு நினைக்கிறாரு. அவர் சொல்லித்தான் நீங்க எல்லாரும் கூடியிருக்கீங்கன்னு தெரியும், ஆனா நான் இங்க வந்தது உங்க பஞ்சாயத்து முடிவை கேட்கறதுக்கு இல்ல. பின்ன உங்ககிட்ட இருக்கிற நிறைய ஜனங்கிட்ட காட்ட வந்தியா? நாளைக்கு சர்வேற வர சொல்லுங்க, மற்ற விஷயத்தெல்லாம் பேசிக்குவோம். இத மாட்டிக்கோ, இத தொங்க விட்டுக்கோ. சொல்லுகளே, இப்பவாவது நம்ம முதலிரவு நடத்தலாமா? இதெல்லாம் நான் கஷ்டப்பட்டு உழைச்சு சம்பாதிச்சது. ராத்திரியே வண்ட வளமெல்லாம் தெரிஞ்சு போச்சு, இத கொண்டு போய் ஆசாரி கிட்ட கொடுத்து இது தங்கம்மா கவரிங்கன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் முதலிரவு பத்தி பேசணும். மாமியார்னு பாக்குறேன், இல்லா காட்டி அறிவாள் எடுத்து நடு மண்டல தேங்காய் பொத்து மாதிரி பொத்து போடுவேன். அட போட, இது மட்டும் கவரிங்கன்னு தெரியட்டும், அப்புறம் மலாலக்கே மலாலக்கே நலகாலம் பொறுக்குது. அங்க பார், அவ சொல்றத கேள், முதலில் கேட்பாடு பண். ஐயாவுக்கு நல்ல நேரம் கூடி வருது, அதிர்ஷ்டம் வந்துகிட்டே இருக்கு. அதிர்ஷ்டம் சொல்ல மாட்டேன், சொல்ல மாட்டேன். பையில மட்டும் இந்த அடியா இருக்கிற யோ திருடுறதே இவனுக்கு படப்பா போச்சு. அங்க கைய வச்சு இங்க கைய வச்சு என் வீட்டுல கை வச்சாங்க. அப்படியா? என்னன்னு அத சொல்லியா? ஒரு தங்க காசு வச்ச செயினு, அப்புறம் சிவப்பு கல் வச்ச அட்டிய, அப்புறம் ஆறு தங்க வளையம். இவ்வளவு என்னடா வெண்ண? அடி தாங்க முடியல. அதை அடிச்சவங்க கிட்ட சொல்லு, திருண்ண அடிக்கத்தான் செய்வாங்க. யாருடா கொடுத்தா சொல்லுங்க? இங்க பாருங்க,
இது நல்ல காலம் பொறுக்கிறதாடா எப்படா பொறுக்குது எப்படா பொறுக்குது